யூனியன் கட்சி யூனியன் பார்த்து எது வேணாலும் பேச்சு மாற்று தானே இருக்கு. Thank you.
Thank you.
Namo Arhatam, Namo Siddham, Namo Ajnanam, Namo Vajjayanam, Namo Dojitabhasatunam, Namo Arhatam, Namo Siddham, Namo Ajnanam, Namo Vajjayanam, Namo Dojitabhasatunam. Devolo Chajishra Swami ki jai. திருப்பணி துவக்க விழாவில் கலந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த திருப்பணியை எல்லாம் நல்லபடியா நிறைவேற்றி கொடுப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்ல நிகழ்ச்சியாக இருந்து இந்த நிகழ்ச்சி கொடுக்கணும்னு உங்களுடைய ஜனாலி சார்பாகவும் அந்த திருப்பணி குழு சார்பாகவும் வரக்கூடிய நிகழ்ச்சி. இதே போல புண்ணிய ஆசிரமத்துக்கான வரக்கூடிய நிகழ்ச்சி. இதே போல புண்ணிய ஆசிரமம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்தா
அது ஒரு வார்த்தை போடுறாங்க, மறுபடிய நல்வினைகள், மறுபடிய வினைகள், அந்த சேர்ந்த வினைகள் மாற்றம் மாத்திரை கேள்வி. நம்ம தீய வினைகள் காரணமாக சம்சார சுழற்சி அந்த குற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாத்திரை கழுவி அந்த உயிரை புனிதமாக்கும். அந்த பாட்டு அழகா வரும், அருள் தெளிவு ஆர்வம் சிந்தை அழகிய நிகழ்ச்சி. பொது ஒரு தவத்தினாலும் புனிதனாம் உயிரை புக்கு, புனிதனாம் உயிரை புக்கு, மருவிய வினைகள் மாற்றாம் மாசினை கழுவி அதன் காரணமாக புனிதமாகும், அந்த உயிர் புனிதமாகும். அதுதான் புண்ணிய ஆசிரமம் என்று பெயர். அதில் ஆறு விஷயங்கள், அருள் தெளிவு ஆர்வம் சிந்தை அழகிய நேர்ச்சி பொருள் ஒப்பத்த தவம், இந்த ஆறு. அதை அதை முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதே போல் பஞ்ச கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள், பஞ்ச கல்யாணத்தில் கலந்து கொள்வது, இதெல்லாம் ஒரு அழகிய நிகழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள். புண்ணிய ஆசிரமம், இதே போல் புண்ணிய ஆசிரமம் ஏற்பட ஏற்பட மாற்றாம் மாசு கழுவப்படும். தீவினையின் காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் தீவினை தானே, துன்பங்கள்லாம் தீவினை தான். அந்த மாற்றாம் மாசனை கழுவி புனிதமாக்கும், இந்த உயிரை புனிதமாக்கும். அந்த புண்ணியாசிரமம் நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு தெரியும், மனசில் நல்ல முறையில் இந்த பஞ்ச கல்யாணம் நடைபெற வேண்டும் என்றது வெளியே தெரிக்கிறாரு, உள்ளுக்குள்ள கவலையா இருக்கிறது, என்னால் உணர முடிகிறது. அதாவது நம்ம என்ன செய்யணும்னா, அருமையான திருக்குறள், எண்ணிய எண்ணியாந்து எழுதுவர், எண்ணியர் திண்ணியராக பெரிய திண்ணம் அப்படின்னா மன உறுதி, திண்ணியர் அப்படின்னா மன உறுதி மிக்கவர். யார் மன உறுதி மிக்கவராக இருக்கிறார்களோ அவர்கள் எண்ணிய எண்ணியாந்து எழுதுவர். என்ன எண்றாங்களோ நினைக்கிறாங்களோ சிந்திக்கிறாங்களோ அதன்படி அதை அடைவார்கள். அதாவது நமக்கு இப்போ வேண்டுவதெல்லாம் நம்ம அழகாக சொல்லியிருக்க ஐயாவர்கள், பெருமை மிக்க பழமை மிக்க தஞ்சாவூர். ஏற்கனவே இரண்டு பஞ்ச கல்யாணம் நடைபெறும் பொழுது எங்கள் ஊர் சைடெலாம் பஞ்ச கல்யாணம்னா தஞ்சாவூர் மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். நாங்கள் அப்போ எங்கள் சைடெலாம் அந்த வகையில் அதை விட சிறப்பாக நடைபெற வேண்டும். அதுக்கு நம்ம வேண்டப்படுவது திண்ணம், மன உறுதி, எண்ணியது எண்ணியாந்து எழுவர், எண்ணிய திண்ணியாக பெறேன். இன்றையிலிருந்து நாம் மன உறுதி கொள்ள வேண்டும். இந்த மக்க கல்யாண பெருவிழா மிக சிறப்பாக வர வேண்டும். அதற்காக முதல் துவக்க விழா ஆசிரவ துவக்கமாக ஆரம்பிக்கும். ஆசிரவம்னா புண்ணிய வருகை ஆரம்பித்து விட்டது. இனி திருப்பணிகளுக்காக செய்யக்கூடிய ஜபங்கள், திருப்பணிக்காக செய்யக்கூடிய விரதங்கள், திருப்பணிக்காக செய்யக்கூடிய எண்ணங்கள், சொல் செயல், இவற்றின் மூலமாக அந்த புண்ணிய ஆசிரமம் வந்து கொண்டே இருக்கும். அந்த புண்ணிய ஆசிரமத்தை பெற்று மன உறுதியோடு இந்த பஞ்ச கல்யாணம் சிறப்பாக அமைய வேண்டும். நாம உறுதியாக இருந்தால் இந்த மன உறுதியவருக்கு நிச்சயம் வந்துவிடும் என்று கூறி வாய்ப்படுத்தி வைக்க நன்றியோடு விடுகிறேன். நன்றி வணக்கம்.
பெய்க இருவரும் வளர்க செங்கோ நன்றி இது அரசனாக நாடெல்லாம் விளைய மற்றும் என் அறத்தினோடும் இங்கூறி வாழ்கள் உங்கவன் பயந்த நன்னோடும் அதே பிளேட்டில் அதே அதான் ஆமாம்.